இயேசுவினே நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்ட ஆசீர்வாதம் பெற்றப்பி நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காய் உதவி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். உங்களுக்காய் நிச்சயமாகவே பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த நாட்களிலே அதிகமாய் வேதம் வாசியுங்கள். கர்த்தருடைய நன்மையை ருசிக்க ஆரம்பியுங்கள். ஜெபியுங்கள். கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வதிப்பார். இந்நாள் வரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் உங்களை வழி நடத்துவார். ஆனால் நம் தேவனை இறுக பிடித்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, பலிபீடத்தை இழந்து விடாதீர்கள். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே ஆபிராமை குறித்து வசனம் சொல்லுகிறது போலவே, ஆபிரஹாமின் இடத்திலே தேவன் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ கடந்து செல் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரஹாமினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு ஆபிரஹாம் சொல்லவில்லை. அவர் கடந்து சென்றார் என் வசனம் சொல்லுகிறது. செய்தியை தொடங்குவதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனிடத்திலே சொல்லுங்கள், அப்பா உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன். பல வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவன் ஒரு கட்டளை என்று நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால் அதை பின்பற்றுவது அது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஆபிரஹாமினோட வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுது வார்த்தை கொடுத்தாரோ அதை பின்பற்றினவராய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரஹாம் தேவன் அவரோடு சம்பாஷிக்கும் பொழுது அவர் இளம் வயது உள்ளவராய் காணப்படவில்லை, ஆனால் 75 உள்ளவராய் காணப்பட்டார். இந்த நாட்களிலே நம் இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை, நீ இருக்கிற இடத்திலிருந்து நான் காண்பிக்கும் இடத்துக்கு செல் என்று சொன்னால், நம் பல வேளையிலே பலரும் பல காரியங்களை தேவனிடத்திலே சொல்லுகிறோம். எப்படி ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலைமை, என் பிள்ளைகள் படிப்பு, வேலை என்று பல காரியங்களை நாம் தெரிவுபடுத்துகிறோம். ஆனால் ஆபிரஹாமினோட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஆபிரஹாமுக்கு 75 உடையவராயிருந்தார். சாராளுக்கு 65 என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வயதிலும் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை நிமித்தம், அப்படிப்பட்ட கொடுத்த வார்த்தையிலே தேவன் கொடுத்தார் என்று அவர் அறிந்து அதில் செயல்பட துணிந்தவராய் காணப்பட்டார். தேவன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறாரோ அது கீழ்ப்படிய நம் இருதயம் பக்குவம் உள்ளதாய் மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஏதோ வசனத்தை கேட்டோம், ஜெபித்தோம், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடந்து செல்கிறோம் என்று அல்ல. நம் கிறிஸ்துவுக்கு உகந்த சாட்சியாய் நின்று நம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம்பரியமானவர்களே, இந்த ஆபிரஹாமை பார்த்து தேவன் சொல்கிறார், அவர் தன் வீட்டை மறந்து தன் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் குடும்பத்தோடு கடந்து செல்லும் பொழுது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஆபிரஹாம் அந்த வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்ட பொழுது நான் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவருக்கு இன்னும் சந்ததியே ஏற்படவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த பொழுது ஆபிரஹாம் அங்கே ஒரு பலிபீடத்தை அவர் கட்டி எழுப்பினார் என்று வசனம் சொல்கிறது. அதற்கு பின்பதாக அங்கே ஆராதித்தார், அங்கிருந்து கடந்து சென்றார். அவர் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக அவர் செல்லும் பொழுது அங்கே தேவனுக்கு மீண்டும் ஒரு பலிபீடத்தை கட்டினார், தேவனை ஆராதித்தார், சில நாட்கள் அங்கே தங்கினார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இந்த 12 முழுவதும் வாசித்து கொண்டே வரும் பொழுது இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த ஆபிரஹாமினோட வாழ்க்கையிலே ஆய்க்கும் பெத்தேலுக்கும் நடுவில் பலிபீடத்தை கட்டினது மட்டுமல்ல, கர்த்தரோட வார்த்தையை கீழ்ப்படிந்து அங்கே அவர் செயல்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நாட்கள் சென்ற பொழுது நம் பல வேளையிலே அப்படித்தான், கர்த்தருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் நிற்கும் பொழுது சத்ருவானவன் நம்மளுக்கு எதிராய்
சில காரியங்களை அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நம் தேவனிடத்திலே ஏன் என்று நாம் கேட்க நமக்கு பலனில்லை, ஆனால் தேவன் அதை நாம் நடந்து செல்ல நமக்கு பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். சத்ருவின் போராட்டம் அதிகமாகும் பொழுது நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் அறிந்து செயல்படும் பொழுது சத்ருவின் போராட்டத்திலிருந்து நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நடக்க முடிகிறது. இங்கே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், தேவன் சொன்ன வாக்குத்தத்தை கேட்டார், பலிபீடத்தை கட்டி எழுப்பினார், தேவனை ஆராதித்தார். இங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் அவர் தேவனை அறிந்த மனுஷன் அல்ல, விக்கிரகங்களை ஆராதித்தவர் தான். ஆனால் தேவன் அவரிடத்தில் பேசின ஒரு காரியத்திற்கு நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கத்தர் பின்பதாக வந்தார். கத்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டார், கத்தருக்கு பலிபீடத்தை கட்டினார், கத்தரை ஆராதித்தார், கத்தருடைய வார்த்தையை கேட்பதில் கவனம் உள்ளவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சத்ருவின் போராட்டத்தை போல சில நாட்கள் கரித்து அங்கே பஞ்சம் ஏற்பட்டது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. எப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டதோ வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆபிரகாம் பஞ்சத்து நிமித்தம் ஐயோ நம்ம கடந்து வந்திருக்கிறோம், அவனோடு இருந்து ஜனங்களும் பஞ்சத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்று யோசித்து அவன் கீழ் நோக்கி எகிப்திற்கு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவனுக்கு காண்பித்து கொண்டிருக்க வரும் தேசங்கள் மேல் நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கிறான். பெத்தேலுக்கும் ஆயுக்கும் கானானுக்கு தேவன் அவரை அழைத்து செல்ல போகிறார். ஆனால் இங்கு வேதத்திலே பார்க்கிறோம், பஞ்சம் வந்த பொழுது ஆபிரகாமும் சாராலும் அவனோடு இருந்தவர்களும் எங்கே வந்தார்கள் என்று சொன்னால் எகிப்திற்குள் வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எகிப்து என்று சொல்லும் பொழுது அங்கே எல்லாம் செழிப்பாக காணப்பட்டது, அங்கே எல்லாம் அழகாய் காணப்பட்டது, அவன் பிரமிக்கத்தக்க காரியங்கள் அநேகம் இருந்திருக்கும். அங்கே அவன் ஐயோ இவ்வளவு வசதிகளா என்று மெய்மறந்து போக வேண்டிய காரியங்கள் அநேகம் அங்கு காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவன் எகிப்திற்கு வந்த பொழுது அங்கே இருப்பதை பார்த்து இது தங்க நல்ல இடம் என்று யோசித்து தன் மனைவியாகிய சாராளை பார்த்து மனைவியிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீ அந்த எகிப்திற்குள் செல்லும் பொழுது என்னுடைய மனைவி என்று சொல்ல வேண்டாம், என்னுடைய சகோதரி என்று சொல் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் மனைவி என்று சொன்னால் இவனை கொன்று போட்டு அவளை எடுத்து செல்வார்கள் என்று ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். அவன் எகிப்து தேசத்துல சென்ற பொழுது சகோதரி என்று சொன்ன பொழுது அங்கே பார்மோன் தன் சகோதரி என்று சொன்னது நிமித்தம் சாராளை அவர் எடுத்து சென்றார் அரமனைக்கு. சகோதரி என்று சொன்னது நிமித்தம் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை, நல்ல வசதிகள், நல்ல தன் முன்பிருந்த காட்டிலும் இப்பொழுது அதிக வசதிகளோடு வாழ ஆரம்பித்தார் ஆபிரகாம். இங்கே ஒன்று நாம் பார்க்க வேண்டும், அவருக்குள் பயம் நிறைந்தவராய் காணப்பட்டார். அதன் நிமித்தம் அவர் சொல்லுகிறார், என் சகோதரி என்று சொல் என்று சொல்லி. இந்த செய்திகளை நீங்கள் இந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நாட்கள் சென்றது, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை தான். ஆனால் நாம் பார்க்கிறோம் இங்கே ஆபிரகாமனோட வாழ்க்கையை அவர் பொய் சொன்னது நிமித்தம் அங்கே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இங்கே சாராளை சகோதரி என்று சொன்னது நிமித்தம் பார்வோன் அவன் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் தேவனும் சாராளின் நிமித்தம் அங்கே பார்வோனும் ஜனங்களையும் வாதையினால் மிக கொடூரமான வாதையினால் வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது, அவருடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் அவர் கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் காணப்படலாம், ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம் ஒரு காரியத்திற்கும் நாம் அஞ்ச வேண்டாம். ஏனென்று சொன்னால் அழைத்தவர் நம்மை நடத்துவார். இங்கே ஆபிரகாமனோட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், சாராளை அந்த அரண்மனைக்கு எடுத்து சென்றது நிமித்தம் தேவன் அந்த பார்வோன் குடும்பத்தாரையும் ஜனங்களையும் வாதையினால் வாதித்த பொழுது இங்கே பார்வோன் அறிந்து கொள்கிறான், இந்த சாராள் சகோதரி அல்ல, ஆபிரகாமனோட மனைவி என்று அறிந்த பொழுது பார்வோனும் ஜனங்களும் ஆபிரகாமனிடத்திலிருந்து வந்து
சாராலையும் கொடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து கொள்ளாமல் அந்த ஆசீர்வாதங்கள் அவனை வைத்து கொள்ளும்படி அவனை தேசத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள் என்று சொல்லி, இங்கே தேவன் எந்த தேசத்தை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று நடத்தி செல்கிறார். நடுவிலே பஞ்சம் ஏற்படுகிறது, அவன் இங்கே எகிப்திற்குள் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இங்கே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது, அவருக்குள் முதலாவது பயம் அவரை பற்றி கொண்டது. பயம் பற்றி கொண்டதன் மட்டுமல்ல, அவர் எகிப்திலே தேவனை ஆராதிக்க முடியவில்லை, கர்த்தருக்கு பலிபீடத்தை அவர் கட்டி எழுப்ப முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆராதிக்க முடியவில்லை, உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் மறந்து போவீர்கள் என்று சொன்னால் நம்மை பயம் பற்றி கொள்ளும் என்று மறந்து விடாதீர்கள். அவர் எகிப்தின் மேன்மைகளை பார்த்தார், எகிப்தின் செழிப்பை பார்த்தார், எகிப்தின் ஆசீர்வாதங்களை பார்த்தார். எகிப்திலே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார், செழிப்பை பெற்றுக்கொண்டார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார், இதிலே நான் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணினார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போனவராய் காணப்பட்டார். விசுவாச தகப்பன் தான் தேவனுடைய நண்பன் என்று சொல்லக்கூடியவர் தான். கர்த்தர் சொன்ன ஒரே காரியத்திற்காக தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தான், வயது சென்ற நாட்களிலே வந்தவர் தான். எல்லாம் சரிதான், ஆனால் இப்பொழுது பயம் அவரை பற்றி கொண்டதன் நிமித்தம் அவர் கர்த்தருக்கு பலிபீடத்தை ஏற்படுத்தாமல், கர்த்தரை ஆராதிக்காமல் எகிப்து தேசத்திலே அதிலே அவர் செழிப்பிலே வாழ்ந்தவராய் காணப்பட்டார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற செழிப்பின் நிமித்தம் உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதிகளின் நிமித்தம் உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் நம் பலிபீடத்தை மறக்கும் பொழுது நம்மை பயம் பற்றி கொள்ளும் என்று மறந்து போகாதீர்கள். நம் வாழ்க்கையிலே நம் எதை செய்தாலும் நம் ஒன்று மறந்து விடக்கூடாது, நம் பலிபீடத்தையும் கர்த்தரிடத்திலே ஆராதிக்கிறதையும் ஒரு பொழுதும் நம் மறந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம் வாழ்க்கையே தேவனுடைய வார்த்தையை சுற்றிதான் சுழன்று கொண்டிருக்கிறது. அதை தான் நம் ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது இந்த வானமும் பூமியும் உண்டாக்கினது. தேவனுடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லா காரியங்களும் சரியாகத்தான் வந்தது. பகல் வேளையிலே ஆதாமோடு சம்பாஷித்தார், ஏதேன் தோட்டத்திலே உலாவினார், அங்கே சமாதானமும் கிருபையும் ஆதாமையும் ஏவாளையும் சூழ்ந்திருந்தது. அங்கே அவர்களுக்கு கிருபை தாராளமாய் வழிந்து ஓடினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதாம் ஏவாளைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை நாட்களை கொடுத்திருந்தார், செழிப்பின் நாட்களை கொடுத்திருந்தார், சமாதானத்தின் நாட்களையும் நமக்கு கொடுத்திருந்தார். ஆனால் எல்லா காரியங்களும் நமக்கு உயர்த்தி கொண்டே போகும் பொழுது நம் பலிபீடத்தை எத்தனை முறை மறந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த நாள் மட்டும் அவருடைய கிருபையும் மகிமையும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் பாவம் அவர்களுக்குள் வந்த பொழுதோ சாபமும் கண்ணீரும் வேதனையும் எல்லாம் அவர்களை பிடித்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதை அவர்கள் மறந்து போனவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனோடு அவர்கள் சம்பாஷிக்க முடியவில்லை. பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே பலிபீடம், உங்களுடைய பலிபீடம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உங்களுடைய ஐக்கியம் கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விசுவாச தகப்பன் ஆதாம் தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆதாம் தான். ஆனால் இருவருடைய ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலும் ஆதாமனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகினவர்களாய் நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆதாம் ஐக்கியத்தை மறந்து இந்த லௌகீக காரியத்திற்குள் ஈடுபட்ட பொழுது தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே வசதிகளை எகிப்திலே கண்ட பொழுது அவன் எல்லாவற்றையும் மறந்து போனவனாய் காணப்பட்டார். அவர் பலிபீடத்தையும் மறந்து போனவராய் காணப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் பலிபீடத்தை மறந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு பொறுத்தனையோடு கடந்து செல்லுங்கள். ஆண்டவரே, நான் நினையிலிருந்து நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, உமை இறுக பிடித்து கொள்ளுவேன். என்னுடைய பலிபீடத்தை நான்
நான் கட்டி எழுப்புவேன். உடைந்து போன என்னோட ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள். இங்கே ஆபிரகாமனோட வாழ்க்கையில பார்க்கிறோம், எப்பொழுது பார்வோன் இதை அறிந்து கொண்டானோ, பார்வோன் எப்பொழுது வாதை வந்த பொழுது இது சாராள் சகோதரி அல்ல, இது மனைவி என்று ஆபிரகாம் என்று மனைவி அறிந்த பொழுது, அவர்களை தேசத்தை விட்டு அனுப்பின பொழுதுதான் ஆபிரகாம் மீண்டும் அவன் சுய நினைவுக்கு வந்தான். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி தேவன் என்னை ஆசீர்வதித்து நடத்தினார், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேனே நடத்தினார், தேவனுக்கென்று நான் பலிபீடத்தை நான் ஏற்படுத்தினேனே, நான் கத்தரை விட்டு வழி விலகினேனே, நான் இந்த எகிப்தின் காரியங்களை பார்த்து நான் பின் சென்றேனே, ஐயோ என்னோட வாழ்க்கையில நான் செய்த தவறுகள் என்று சொல்லி அவர் மீண்டும் அவர் மேலே பிரயாணப்பட்டு பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவிலே அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே முதலாவது அவர் பலிபீடத்தை கத்தருக்கு ஏற்படுத்தினாரோ, மீண்டும் அந்த பலிபீடத்துக்கு வந்து கத்தரை ஆராதித்தார். பிரியமானவர்களே, விசுவாச தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் வழி விலகி போன நாட்களை நாம் பார்த்தோம் வேதத்திலே. அவர் மீண்டும் அவர் தேவ நியமித்த இடத்திற்கு வந்தார், பலிபீடத்தை பிடித்து கொண்டார், தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து கொண்டார், தன் செய்த தவறுகளை உணர்ந்தார், அவர் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார், கர்த்தர் அவரோடு இடைப்பட ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க வேண்டுமானால், நம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம் பலிபீடத்தை நம் வாழ்க்கையிலே மறந்து போகாதவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலிபீடத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்கள். நாம் பார்க்கிறோம் இந்த ஆபிரகாமனோட வாழ்க்கையிலே அவர் 175 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். 99 ஆண்டுகள் தேவன் ஆபிரகாமை பார்த்து அவரை ஆபிராம் தான் அழைத்து வந்தார். ஆனால் 99 ஆண்டு தான் அவரை ஆபிரகாம் என்று அழைக்க ஆரம்பித்தார். ஏனென்று சொன்னால் அவர் விசுவாசத்திலே நிற்க ஆரம்பித்தார், கர்த்தரை இன்னும் ஆராதிக்க ஆரம்பித்தார், பலிபீடத்தை இன்னும் அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தார். அவருடைய 75 ஆண்டிலே அவரே இருந்த நாட்களிலே தேவன் அவரை விட்டுவிட்டிருந்தார். அவர் தகப்பனாய் நின்றிருக்க முடியாது, வாக்கு தத்தங்களை அவர் பெற்றிருக்க முடியாது, ஆனால் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த ஆபிரகாம் அவர் 99 ஆண்டிலே தான் தேவன் அவரை ஆபிரகாம் என்று அழைக்க ஆரம்பித்தார். உங்களையும் என்னையும் தேவன் என்று ரட்சித்தாரோ, என்னுடைய மகளே, என்னுடைய மகனே என்று அவர் அழைக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு நான் பாத்திரவான்களாய் உத்தரவாதத்தோடு நடந்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். நம் பலிபீடத்திலே தேவனுக்கு ஏற்ற பலிகளை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க ஆரம்பியுங்கள். இந்த செய்தியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, தேவன் ஒரு மனிதனை தொட வேண்டுமானால், தன்னுடைய அழைப்பிலே அவரை நடத்த வேண்டுமானால், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனா என்று தேவன் பார்ப்பதில்லை. எங்கேயோ இருந்த ஒரு ஆபிரகாமை தேவன் தொட்டு அவர் நடத்த முடியுமானால், இந்த நாட்களிலே நீங்கள் என்று அழைக்கும் பொழுதே அதிசயமாய் தேவன் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் ஆபிரகாமை போல பலிபீடத்தின் மேன்மை அறிந்து நடக்கும் பொழுது நம் பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்தி கொடுப்பார், நம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். தாவீது சொல்லுகிறது போல, தேவனே உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமாய் மாற்றப்படும். ஆண்டவரே, தேவனுடைய வசனங்கள் நாம் அடுத்தபடி என்ன வைக்க வேண்டும் என்று நம் வெளிச்சத்தை காண்பிக்கிற வசனங்களாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுக்கிறது மட்டுமல்ல, நம் பாதங்கள் கீழே இடராதபடி நம் தூதர்களை கட்டளையிட்டு நம்மை நடக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீதுக்கு யுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது, தாவீதுக்கு யுத்தத்திலே அவர் கைகளை பழக்கிவிட்டார். நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் அறியாதவர்களாய் இருக்கலாம், ஆனால் நம் கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரே என்று நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருப்பார். நம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு பொறுமைக்கு பதிலாக இரட்டுதனையான ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறவராயிருப்பார்.
இங்கே எப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் அழைப்பை கொடுத்தாரோ, எப்பொழுது தேவன் ஆபிரகாமை எடுத்து நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னாரோ, ஆபிரகாம் தேவனை இறுக பிடித்து கொண்டார். எப்பொழுது மீண்டும் பலிபீடத்திற்கு வந்தாரோ, அங்கே தேவனை இன்னும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்தார். தேவனை இன்னும் விசுவாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு பிரியமான தாசனாய் நடக்க ஆரம்பித்தார். இதையெல்லாம் தேவன் பார்த்து அவரை சும்மா விடவில்லை. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வாக்கு தத்தங்கள் பெற்று அந்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் தேவனிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னும் என்னை தாமதித்திருக்கிறீர் என்று சொன்னால் என்னுடைய பலிபீடத்தில் நான் சரியாய் நிற்காதது நிமித்தம் என்னை நான் இன்று சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் முழுமையாய் இந்த பலிபீடத்திற்கிடத்தில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பிங்கள். எப்பொழுது ஆபிரகாம் பலிபீடத்திலே மீண்டும் வந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தாரோ, அப்பொழுதே தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார் என்று வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவருக்கு வாக்கு பண்ணின நாட்களிலிருந்து அவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றப்பட்ட நாட்கள் வெகு நாட்களாயிருக்கலாம், ஆனால் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த பொழுது வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, இன்று உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் செய்யும் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மோசே ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக நடத்தி சென்ற பொழுது தேவன் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, நீ சும்மா இரு, நான் உன் மத்தியிலே அற்புதம் செய்வேன். நீ தரித்து நில், நீ சும்மா தரித்து நில். நாம் இந்த நாட்களிலே முடக்கப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகிறோம். ஒன்றும் நம்ம எல்லாமே காணப்படுகிறோம். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய் நின்றிருக்கிறோம். வியாதிகள் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறன. ஒரு பக்கம் பயங்கள், ஒரு பக்கம் மரணங்கள், ஒரு பக்கம் முடக்கம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ சும்மா தரித்து நில், நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன். நாம் சும்மா தரித்து நிற்க வேண்டுமா என்று சொன்னால் தேவன் நம்மை வேடிக்கை பார்க்க சொல்லவில்லை, ஆனால் அவரை ஆராதித்துக் கொண்டே, அவரை விசுவாசித்துக் கொண்டே, அவரை இறுக பிடித்து தன்னை முழுமையாய் அவருக்கு முன்பதாக சமர்ப்பித்து நிற்கும் பொழுது நமக்கு என்ன தேவை என்று அறிந்த தேவன் அதை ஒவ்வொன்றாய் செய்ய தொடங்குகிறவராயிருப்பார். வேதத்தை வாசிக்கிற நாம் ஒன்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் செழித்திருக்க வேண்டும். நம் கர்த்தர் கொடுக்கிற ஓட்டத்தை நம் ஜெயத்தோட ஓட வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே நம் வீற்றிருக்க வேண்டும். இதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட வேண்டுமானால் முதலாவது நம் பலிபீடம் சரியாய் இருக்க வேண்டும். இந்த பலிபீடத்திலே ஆபிரகாம் தன்னை முழுமையாய் வந்து மீண்டும் ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தெரியும், தன்னோடு ஒட்டின எகிப்தின் வாசனை அற்று போக பண்ணினால் மட்டுமே தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு விசுவாச தகப்பன் அறிந்திருந்தார், தன்னோடு ஒட்டி இருந்தது எகிப்தின் வாசனை அவர் ஒப்பு கொடுத்தார். நம் வாழ்க்கையிலே எத்தனை அருவறுப்பான எகிப்தின் வாசனைகள் ஒட்டி கொண்டிருக்கிறன என்று சிந்தித்து பாருங்கள். நம்மை பலிபீடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நம்மிடத்திலே வேண்டாத காரியங்களை வெட்டி நம் தகன பலியாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல வேளையிலே நமக்கு பிரியமான காரியங்களை வைத்துக் கொண்டு நமக்கு பிரியமற்ற காரியங்களை கர்த்தர் கொடுப்பது போல கொடுக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம் ஆராய்ந்து நம் பலி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுது பலி செலுத்தினாரோ அப்பொழுதே தேவன் அவரை வாளாக்காமல் தலையாய் நிறுத்தினார். ஒருவரும் ஆபிரகாமுக்கு முன்பதாக எழும்பி நிற்க முடியவில்லை. அவருடைய ஆசீர்வாதமும் மேற்கும் கிழக்கும் வடக்கையும் தெற்கும் நீ பார்க்கும் பொழுது நீ எவ்வளவாய் காண்பிக்கிறியோ அவ்வளவாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை நான் ஒன்று கொடுப்பேன், உன் சந்ததியை நான் இவ்வளவாய் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஆபிரகாம்
அவர் எப்பொழுது இந்த பலிபீடத்தின் முக்கியத்தை அறிந்து கொண்டாரோ, ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தத்தையும் அவர் நம்பி அவர் பிரயாணிக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் இந்த வாக்கு தத்தம் கொடுத்தவரை நம்பி அவர் பிரயாணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, வனாந்திரம் போல இருக்கிறது என்று மேலே பார்க்கும் பொழுதும் கீழே மணலை பார்க்கும் பொழுதும் தேவன் அழகாக ரெண்டு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றியும் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே பலிபீடத்தின் முக்கியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவையற்ற காரியங்களை தேவனிடத்துல சமர்ப்பித்து ஆண்டவரே என்னை உத்தமனாம் நாக்கி நிறுத்தும், என்னை உருமாற்றும், உம்முடைய பிள்ளையா என்னை நிறுத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் வரும் நாட்களிலே ஆசீர்வாதத்தை மழையை போல வர்ஷிக்க பண்ணி உங்களிடத்திலிருந்து உங்களுடையவர்களை ஆசீர்வதிக்க பண்ணுவார். அது நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொடுப்பார். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை சமர்ப்பிக்கும் பொழுது ஆபிரகாமை போல நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் அறிந்து கொண்டார், அவர் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தும் பொழுது, அவர் தேவனுக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அங்கே அவருக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்திலே அவர் பலப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அவருடைய குடும்பத்தின் காரியங்களையோ, அவருடைய நண்பர்களின் காரியங்களையோ, அவருடைய வெளி காரியங்களையோ இருவருக்கும் இடையிலே அவர் அனுமதிக்கவில்லை. அவர் அறிந்திருந்தார், நானும் என் தேவனும் ஐக்கியப்படுகிற வேளையிலே அங்கே ஒரு ஒருவருக்கும் வேலை இல்லை. நானும் என் தேவனும் ஐக்கியப்படும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தைகளினால் என்னை நிரப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். அவர் மீண்டும் பலிபீடத்திற்கு வந்த நோக்கம், அவர் தேவனை அதிகமாய் ருசிக்க ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறிந்த நீங்கள் உங்களுடைய சுய காரியங்களுக்காக எத்தனை முறை நம் பலிபீடத்தை விட்டு விலகி இருந்திருப்போம், நம் குடும்பத்தின் காரியங்களை நமக்கும் தேவனுக்கும் எத்தனை முறை நாம் கொண்டு வந்திருப்போம், நம் வேலையின் காரியங்களை நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே இடைவேளை ஏற்படுத்துகிறது போல எத்தனை முறை நாம் செயல்பட்டிருந்திருப்போம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒன்றும் வராதபடி ஆபிரகாம் தனக்கும் தேவாதி தேவனுக்கும் இடையே ஆராதனை மட்டும்தான் இருந்தது, அவருக்கும் தேவனுக்கும் நடுவிலே துதி மட்டும்தான் இருந்தது, அவருக்கும் தேவனுக்கும் நடுவிலே தன்னை தாழ்த்துகிற ஜெபம் மட்டும்தான் காணப்பட்டது, அவருக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு மனிதனுக்கும் கொடுக்காதபடி நிமித்தம் கர்த்தர் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு பொறுத்தனையோடு கடந்து செல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நடுவிலே இனி ஒருவரும் வராதபடி என்னை நீர் ஆயத்தப்படுத்தி உமை ஆராதிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆராதிக்கிற பலிபீட இடம் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இடமாயிருக்கும். ஆராதனை இடம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் இடமாயிருக்கும். ஆராதனை பலிபீடம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற இடமாயிருக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் பலிபீடத்தின் இடத்திலே தான் ஆலோசகராயிருந்தார், பலிபீடத்தின் இடத்திலே தான் நன்மை செய்கிறவராயிருந்தார், பலிபீடத்தின் இடத்திலே தான் நம்பிக்கையின் தேவனாயிருந்தார், பலிபீடத்தின் இடத்திலே தான் வழி நடத்துகிறவராயிருந்தார். இந்த நாட்களிலே பலிபீடத்தின் தேவனை பிடித்து கொள்ளுங்கள், உங்களுடைய பலிபீடத்தை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியிலே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே பலிபீடத்தை இழந்த பொழுது அவர் எகிப்தின் காரியங்களிலே மூழ்கடிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். ஆனால் மீண்டும் பலிபீடத்தை நோக்கி வந்த பொழுது வாக்கு தத்தங்களினால் நிரப்பி அவரை ஆசீர்வதித்தீர். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ பலிபீடத்தை கட்டி எழுப்ப அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கோணலான வழிகளை நேராக்கி கொடுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.